நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அரசு பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம்னு சொல்லி சுச்சரிக்கை ஏற்கனவே நியூஸில் வந்தது. அது குறித்த சுச்சரிக்கையை அனைத்து அந்த மண்டல போக்குவரத்து கழகங்களுக்கு உள் சுச்சரிக்கை அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்க தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு சம்பந்தப்பட்ட செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்களை போகலாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி பொருள் பேருந்துகளில் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டணமில்லா பயணம் செயல்படுத்தல் குறித்து பார்வை வந்து ஏற்கனவே மே மாதம் ஒரு கடிதம் அவங்களுக்கு கிடைத்திருக்கு. 27-5 அந்த கடிதம் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, போக்குவரத்து துறையில் மானிய கோரிக்கை எண் 48 மீது சட்டமன்ற பேரவையில் 5/5/2022 அன்று நடைபெற்ற விவாதத்திற்கு பின் மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்கள் கீழ்கண்ட அறிவிப்பினை வெளியிட்டார்கள். 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டணமில்லா பயணம் செயல்படுத்துதல். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படும் அனைத்து வகை பேருந்துகளிலும் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் இலவசமாக பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள். இனிவரும் காலங்களில் 5 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 5 வயதுக்கு மேல், 12 வயது வரையிலான சிறுவர் சிறுமியர் அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும்போது அரை கட்டணம் வசூலிக்க அறிவுறுத்தப்படுகிறது. மேற்படி அறிவிப்பினை நமது கழகத்திலிருந்து இயக்கப்படும் அனைத்து வழித்தடங்களிலும் உடனடியாக நடைமுறைப்படுத்தவும், நமது நடத்துனர்களுக்கு இவ் அறிவிப்பு குறித்து தெரிவிப்படுத்தவும், பொது மக்களிடமிருந்து இது குறித்து புகார்கள் எதுவும் எலாவண்ணம் பணிபுரியத்தக்க அறிவுரைகள் வழங்கவும் அறிவுறுத்தப்படுகிறது. இப்படிக்கு கூட்டாண்மை துணை மேலாண்மை வணிகம் சொல்லி அவங்க சுச்சரிக்கை எல்லா கிளைகளுக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கடிதத்தினுடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணி பயன்பெறுங்க. இந்த காணொலியை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.